ஹாலிடேஸ் நாளை அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத்இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் தலைவர்களை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் திட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜவினி காஞ்சிபுரம் விண்ணமுலம் நேருலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போர் மூத்த திரு ஒரு கராசுஷாமோர் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் தமிழர் திருநாள் மற்றும் திருவள்ளூர் தின வாழ்த்துக்கள் சார் நன்றி உங்களுக்கும் இன்று திருவள்ளுவர் தின வாழ்த்து செய்தியில் ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடை அணிந்திருக்கிற திருவள்ளுவர் படத்தை போட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இதற்கு முதலமைச்சர் திருவள்ளுவரின் மதிப்பை யாரும் குறைத்துவிட முடியாது அப்படின்றத எதிர்வினையாகவும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திருவள்ளுவர் சிலைக்கு காவிசாயம் பூசிய சர்ச்சையிலிருந்து இன்று வரை இது தொடர்கிறது ஆளுநர் ரவி வந்து ஒரு வேதாளம் அதை நீங்க முருகுமரத்துல இருந்து அதை இறக்கவே முடியாது அவர் சமாதானமாக போற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே போக மாட்டாரு திருவள்ளுவருக்கும் காவிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் தமிழ் பிடித்த அனைவரும் அதை ஒற்றுக்கொள்வார்கள் இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் சமணருங்கிற ஒரு வாதம் வேற இருக்கு அப்புறம் ஆதிபகன்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால சமணர் அப்படின்னு தமிழ் சமணர்கள் வந்து அவரை வந்து அப்படியும் ஏற்றுக்கொள்கிறார் அவர் எல்லோருக்கும் பொதுவான அதுல காவி சாயம் பூசுவது என்பது நியாயமற்றது அதிகாரபூர்வமான திருவள்ளுவர் படம் மயிலாப்பூரை சேர்ந்த சர்மா என்கிற ஒரு பிரபல ஓவியரால் தீட்டப்பட்டு அதை வந்து பாரதிதாசன் சரிபார்த்து இதெல்லாம் வரலாற்றின் ஒரு பகுதி பாரதிதாசன் சரி வேணுகோபால் சர்மா ஓவியர் வேணுகோபால் சர்மா சரிபார்த்து தீட்டி அவரது மகன் இன்னமும் இருக்கிறார் அது அதிகாரபூர்வமான ஓவியமாக அது அறிவிக்கப்பட்டு அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளுவருக்கான அதிகாரபூர்வமான ஓவியம் தமிழ்நாட்டின் ஆளுநராக இவர் இருக்கும்போது இவர் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் இவர் இஷ்டத்துக்கு வந்து திருவள்ளூருக்கு வேறு சாயம் எல்லாம் இவர் பூச முடியாது தவறு ஆனால் இந்த ஆளுநர் இப்படித்தான் இருக்கிறார் ஏதாவது ஒரு வகையில் முரண்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் விளம்பர அரிப்பு அவரது பெயர் எப்போதுமே வந்து செய்திகளில் இடம்பெற வேண்டும் அண்ணாமலையின் பெயர் அதிகமா இடம்பெற்றா நம்ம ஆளுநர் கோபம் வந்துரும் இல்ல என்ன இது அண்ணாமலை பேரே போட்டுட்டு இருக்காங்க நம்ம பேர் வரவே இல்லையே ரைட்ரா இப்படி ஒரு சர்ச்சைன்னு சொல்லி அந்த சர்ச்சையை கிளப்பி கொண்டே இருப்பார் அவருக்கு என்ன பதில் சொன்னாலும் அவர் புத்தியில உரைக்கிறது இல்லைங்கிறது அடுத்த கட்ட சோகம் அது கான்ஸ்டிடியூஷன் படி ஆளுநர் வந்து அதை கூடாது அப்படி கண்டிப்பா தமிழ்நாடு அதிகாரபூர்வமான படம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா இப்ப அண்ணாமலை பயன்படுத்திருக்காருல்ல அது பண்ணலாமா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் அதிகாரபூர்வமான படத்தை பயன்படுத்தி இருந்தால் சரிதான் அதாவது இந்த அதிகார அதிகாரபூர்வமான படம் மட்டும்தாங்க பயன்படுத்த முடியும் காரணம் என்னன்னா திருவள்ளூர் எப்படி இருப்பாருங்கிற உருவம் வந்து இப்ப நமக்கு தெரியாது ஒரு ஓவியர் வந்து அவர் வரைகிறாரு அதுல வந்து ஒரு பெரிய பெரிய தமிழ் கவிஞர் இவர் தானே போனாரு பாரதிதாசன் பல்கலைக்கழக திறப்பு விழாக்கு பாரதிதாசன் சிலைக்கெல்லாம் பாலப்பட்டார பிரதமர் மோடி கூட தான் நின்றுட்டு இருந்தாரு அப்போ திராவிட கவிஞரோட சிந்தனை இவருக்கு தெரியாதா சனா சனாதனத்தை கொண்டு வந்து இதுல உத்துறாரு பாரதிதாசன் பார்த்து திருத்தம் செய்து அதற்கு பிறகு ஒரு தமிழறிஞர்கள் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டு அந்த குழு தான் இதை வந்து தீர்மானிக்குது இதில் நீங்க வந்து சென்னை மயிலாப்பூர் பிரபல ஓவியர் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளூர் அந்த படத்துக்கு முன்னாட முன்னாடி இருக்கிற ஒரு காலகட்டத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதாவது அப்போ வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் இயக்கம் அது வந்து சீனப்போர் காலகட்டத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டது எங்களோட பள்ளி காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் ரொம்ப புகழ்பெற்றது இன்னும் திராவிட தலைவர்களே கூட தங்களை வந்து பொது உடைமைவாதிகள் தான் சித்திரிச்சு கொள்வார்கள் நீங்கள் பழைய எம்ஜிஆர் திரைப்பட பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது உடைமை கருத்துகள் நிரம்பிய பாடல்கள் தான் வந்து ஏராளமாக வந்து பாப்புலராக இருக்கும் தோழர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி கூட பல திராவிட இயக்க சோரிட்டிகளில் நோட்டீஸ் துண்டு எல்லாம் அந்த பெயர் வந்து தோழருங்கிற பெயரோட இடம் அதுக்கு பிறகு வந்து அப்போது சிப்பா ஆயத்தினார் நாம் தமிழர் இயக்கம் நடத்திட்டு இருந்தார் அவரும் வந்து இந்த திருவள்ளூரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு அதற்கு பிறகு வந்து வேணுகோபால சர்மாவோட படம் ஷர்மா வந்து எப்படின்னா அவர் சின்ன வயசுலேயே அவர் காய்ச்சல்லாம் ஏற்பட்டு கால் பாதிக்கப்பட்டு ஒன்பது வயது வரை படிக்கையிலே இருக்கிறார் அவருக்கு வந்து மிமிக்கிரி ஆற்றல் மிமிக்கிரி ஆற்றல் ரொம்ப அதிகம் அப்புறம் வந்து உடல்நிலை தேறிய பிறகு மைசூர் சமஸ்தானத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க வந்து அரசவையோட ஆஸ்தான வித்வானாக நியமிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு கத்தியவால் சமஸ்தானம் போறாரு அங்கும் வந்து ஆஸ்தான விகடகவி கௌரவம் வழங்கப்படுகிறது அதுக்கு பிறகு மும்பைக்கு போய் திரைப்பட தொழிலை எல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து இந்த சித்திரம் வரைகிறதுல அவர் ஈடுபடுறாரு அவருக்கு ஒரு வரலாறு இருக்குங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் அப்போ வந்து சென்னைக்கு வரும்போதெல்லாம் சர்மா வீட்டில் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் தங்குறாரு தங்கும்போது ஒரு முறை அவர் வந்தப்போ வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி இந்த திரைச்சியை அகற்றி காட்டும் போது அந்த வள்ளுவருக்கு வந்து ஒரு கழுத்தில் வந்து ஒரு நூல் இருக்கு முதல்ல இவர் வரைந்த வள்ளுவருக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு நூல் இருக்கு அது என்னன்னா ஓவிய சாஸ்திரப்படி வந்து அந்த மாதிரி அவர் வரைஞ்சிருக்கிறாரு இல்லை வேண்டாம் அந்த நூல் வேண்டாம் அது வந்து தவறான அர்த்தங்களை கொள்ளும் வள்ளுவர் வந்து சனாதனத்துக்கு இந்த மாதிரியான சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு பாவேந்தர் வந்து சஜஸ் பண்ணுறாரு அதுக்கு பிறகுதான் வந்து ஒரு அங்கவஸ்திரம் நம்ம இப்போ பார்க்குற அந்த அங்கவஸ்திரம் போட்ட படம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட பிறகு திமுக சுதந்திரா ஃபார்வர்ட் பிளாக் தமிழரசு கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழறிஞர்கள் எல்லாரும் அதை வரவேற்கும் போது பெரியார் மட்டும் எதுக்குறாரு என்னன்னா குறுக்க வந்து நீங்கள் உத்தரவையும் போட்டிருக்கிறீங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சனாதனத்தை குறிப்பது அப்படின்னு பெரியார் மட்டும் ஏத்துக்கல தலைமுடி அமைப்பை வந்து முத்தமிழறிஞர் கியாபி விஸ்வநாதன் வந்து தலைமுடி வள்ளுவரோட இப்ப நம்ம பார்க்குற தலைமுடி அமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு பிறகு வந்து தேனாம்பட்ட காங்கிரஸ் மைதானத்தில் ஷர்மாவோட ஓவியத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு அவருக்கு பாராட்டு விழா நடக்குது அண்ணா கலைஞர் ஜீவானந்தம் கனதாசன் குன்றக்குடி அடிகளார் மாப்பூசி அப்பாதுரையார் டாக்டர் மோனிகா பெல்டன் இப்படி பல தமிழ் பேசி பேராசிரியர் சிதம்பரநாதன் வந்து தலைமை வகிக்கிறாரு அதுக்கு பிறகு விழா சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரின் ஒப்புதலோடு அமைச்சர் சி சுப்பிரமணிய எடுத்துக்கொண்டு அரசியல் முயற்சி வள்ளுவர் சித்திரம் அதை நம்ம மறந்துடக்கூடாது திமுக எதிர்ப்பு முற்றாத்திரமா நினைக்கிறாங்க வள்ளுவர் சித்திரம் எப்ப அதிகாரபூர்வமானது காமராஜர் காலத்துல சி சுப்பிரமணிய சிஎஸ்ஆர்ல இருக்காரு அந்த குழுர்ல இருக்கிறாரு அப்ப எங்க பள்ளி பருவத்துல வந்து வள்ளூரை நாங்கள் இப்படிதான் வள்ளூரை பார்க்கும்போது தஞ்சாவூரில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போது வந்து வள்ளூருக்கு வந்து விபூதி காவி எல்லாம் பூசி ஒரு பெரிய ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டு பாரதிய ஜனதா பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் அது அது வந்து பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கியது இதில் வந்து இது என்னன்னா ஐக்கனோகிராஃபின்னு இதுக்கு பேருங்க அதாவது சித்திரம் மூலமாக நம்ம சித்தாந்தத்தை விளக்குவது வந்து ஐக்கனோகிராஃபி இந்த ஐக்கனோகிராபி அடிப்படையில நம்ம தமிழ்நாட்டு சித்தாந்தம் வள்ளுவரோட குரல்களின் சித்தாந்தும் கிடையாது கிடையாது முதல்ல இவங்க ரெண்டு பேரும் பாரதிய பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி வள்ளுவர் அப்படின்னு சொல்றாரு அது பாரதிய சனாதன பாரம்பரியமே கிடையாது அது வந்து தென்னாட்டு பாரம்பரியம் அதான் நான் இவ்வளவு தூரம் அதை விலைக்கு சொல்றேன் இவ்வளவு தமிழறிஞர்கள்லாம் கூடி அது காமராஜர் காலத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அது திமுக இது முட்டாள்தனமா இவங்க வந்து திமுக எதிர்ப்புங்கிற காரணத்தை வச்சு அந்த வருஷங்களை கூட புரிஞ்சுக்காம எப்ப வந்து இந்த உருவம் வந்தது எப்ப இது அதிகாரபூர்வமான உருவமாக்கப்படும் யாருக்கா தெரியுமா ஆளுநருக்கு தெரியுமா இது காமராஜர் காலத்து விஷயம் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஆளுநர் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் காலத்தை வள்ளுவர் வள்ளுவர் சுத்திரத்தை மாத்துறாரு எவ்வளவு ஒரு பெரிய இவரா நியூஸா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன் இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு போல இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது சொல்ல சொல்லுங்க அதிகாரபூர்வமான வள்ளுவர் சின்னம் வள்ளுவர் சித்திரம் எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது யார் அறிமுகப்படுத்தினார்கள் எப்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது காமராஜர் காலத்திலேயே வந்து இது வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் நான் சொன்னதேன் எதிர்ப்பு வந்து அப்போ வந்து காங்கிரசுக்கு பெரியார் ஆதரவு பெரியார் எதுக்குறாரு கீயா போய் எதுக்குறாரு என்ன காரணம்னா எனக்கு அது தலைமுடி பிடிக்கலன்றாரு அதை தவிர வேற எதிர்ப்பு எதுவும் கிடையாது உத்தரையத்தான் பெரியார் எதுக்குறாரு கழுத்துல வந்து நூல் மாலை இருக்குங்க அது வேண்டான்னு பாவேந்தர் இதெல்லாம் என்ன அவரோட இங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாலே விலைக்கு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆளுநருக்கு வரலாறு தெரியல தமிழ்நாடு தெரியல அண்ணாமலையும் அப்படித்தான் இருக்காரு அந்த சிக்கல் வந்து தீக்கவே முடியல ஆளுநரை தான் அந்த சிக்கல் போகும் இப்ப பிரதமரும் கூட பொங்கல் விழாவில் கலந்துகிட்டாரு அமைச்சர் எல்முருகன் அவரது இல்லத்தில் டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் கலந்துக்கிட்டார் அவர் பேசும்போது கூட இப்போ பொங்கல் விழா அப்படிங்கிறது சாதி மதம் இல்லாத ஒரு விழாவாக தமிழர் பண்டிகையாக குறிப்பாக திராவிட இயக்கங்கள் அதை வந்து அதை முன்னிறுத்தி இதை தமிழர் பண்டிகையாக பெரும் விழாவாக அதை மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது பிரதமர் பேசும்போது ஒரே பாரதம் உன்னர் உன்னத பாரதம் அப்படிங்கிற தேசிய உணர்வை பொங்கல் விழா வழங்குகிறதுன்னு பேசியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க தேசிய விழா பொங்கல் விழா அது தாங்க அறுவடை திருநாள் தாங்க இது வந்து பஞ்சாப்ல கூட இந்த விழா இருக்கு நமக்கே தெரியும் ஆந்திரால வந்து மகர சங்கராந்தி நீங்க வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு கங்கை நீராடுதல் வந்து அங்க புனித சங்க புனித சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுல பல நாள் திருவிழா அதை ஒட்டியே பல்வேறு ஜல்லிக்கட்டு மாதிரியான பல்வேறு வீர விளையாட்டுகள் இது இதுல கண்டிப்பா இது வந்து இன்னும் உலகத்துக்கே இது ஒரு பொதுவான விழா மாதிரி தான் உழவர்கள் வந்து தங்களது அறுவடையை வந்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இவ்வளோதான் பொங்கலிடம் புதுப்பானை புனித நன்னீர் பொன்மணி போல் பூமிதரும் சென்னல் முத்து மங்களத்தின் சின்னமண மஞ்சட் குத்து வளமான பசுவின் பால் மலரின் மாலை இவ்வளவுதான் இதுதான் பொங்கலை பற்றிய விளக்கம்

நாய்கறி சாப்பிடு நாகாலாந்துன்னு சொல்லி எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு டாக் மீட் வந்து அங்க ஸ்பெஷாலிட்டி நாகாலாந்துல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டாக் வந்து அதுக்கு சேல்ஸ் ஆகுது அது நீங்க சொல்ல முடியுமா ஏய் அடிப்படையில வந்துங்க திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் நீங்க குரலை மட்டும் படிச்சீங்கனாலே போதும் வாழ்க்கை நெறி முழுமையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த திருவள்ளுவருக்கு உருவம் நமக்கு தெரியாது ஒரு உருவத்தை வந்து அதிகாரபூர்வமாக இதற்கு முன்பு இருந்த அரசு வந்து அதை எப்பவுமோ இருந்த அரசு இன்னும் சொல்ல போனா அந்த அரசு பயன்படுத்தியது அந்த அரசு செய்த மாற்றங்களை எல்லாம் பின்னால் வந்த திராவிட பாரம்பரிய அரசுகள் மாற்றமும் இல்லை இது காங்கிரஸ் அரசு செய்தது அப்படின்னு சொல்லி திமுகவோ அண்ணா திமுகவோ அதை மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதானே வள்ளுவர் சனாதன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுதா சொன்னா எனக்கு மகிழ்ச்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா வள்ளுவரையும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சனாதனம் இல்லை அதே சனாதனம் வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்ல பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினர் பேசுறாங்க ரெண்டும் ஒரே தான் பேசுது அது வந்து சனாதனத்தின் உருவமாக வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற தருமத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்படின்னா சதுர்வர்ண்கிறது இல்ல இப்ப சதுர்வர்ணம் சனாதனத்தின் அடிப்படை சனாதன சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பலைங்க அது வேற விஷயம் தனிப்பட்ட விஷயம் சொல்ல போனா உதயநிதியை வந்து நான் சொன்னதுதான் இது கடைசியில இப்ப வந்து மோடி வந்து தொட்டு தூக்க கூடாது ராமர் சிலையன்னு சொல்லி சகராச்சாரியார்கள் எதுக்குறாங்க அப்படின்னு அந்த சனாதனங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவர் அதை ஞாபகப்படுத்தி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அந்த தவிர்த்து விட்டு பார்த்தால் நாம் வந்து நம்புவது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சனாதன நம்புவது அப்படி அல்ல சனாதன நம்புவது நித்திய கடமை அதாவது ஒவ்வொருவரும் பிறக்கும் போது அவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் கடமைகள் விதிக்கப்படுகின்றன அந்த கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் இது சனாதனத்தோட அடிப்படை இந்த ரெண்டு கடையில நேர் எதிர்பாரதமான அர்த்தம் இருக்கு நம்ம வந்து பிறந்தால் போதும் அதுக்கு பிறகு அந்த மனிதர்கள் வந்து அவரவர்கள் அவரவர்கள் முயற்சியின்படி அவரவர்கள் வந்து அவரவர்கள் நிலைகளை அடைகிறார்கள் அப்போ பிறப்பினால் வந்து நீ இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றோம் இப்போ மோடி தொட்டு தூக்கி சிலையை பிரதிஷ்ட பண்றாருல அதுக்கான உரிமை இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தொட்டு தூக்கி பிரதிஷ்ட பண்ற உரிமை எல்லாருக்கும் வழங்கப்படணும்ல எல்லா கோயிலும் வழங்குவீங்களா எல்லா மதங்களையும் வழங்குவீங்களான்னு நான் கேக்குறேன் அப்படி வழங்க முடியாதுங்களே வழங்குறது இல்லையே அப்போ நீங்க கோயில்கள் எல்லா கோயில்கள்லயும் ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஒவ்வொரு மதத்திலையும் வந்து வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கும் வழிபாட்டு முறைகளை வந்து செய்வதற்கும் தனியான அமைப்பு இருக்கும்ல இப்ப நீங்க சீக்கிய குருத்வாராவுக்கு போக தனியான அமைப்பு இருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போனவங்க தனியான அமைப்பு பயிற்சி எல்லாம் இருக்கு அதுக்கு ஆனா அதுல யாரு பயிற்சி எடுக்கலாம் அதுல யாருனாலும் பயிற்சி எடுக்கலாம் ஜாதி இல்ல யார் வேணாலும் பயிற்சி எடுக்கலாம் இங்க இருக்குற பிரச்சனை நமக்கு ஜாதி இப்ப நீங்க மதம் மாறிடலாம் ஜாதி மாற முடியுமாங்கறது பெரிய கேள்வி இப்ப நான் இந்த ஜாதியில இருந்து பிராமணனா மாறணும்னா என்னை மாத்திடுவீங்களா ஒத்துக்குவீங்களா ஆனா பாரதியார் அந்த முயற்சி எடுத்தாரு மகாகவி பாரதியார் அந்த முயற்சி எடுத்தாரு அவர் சாஸ்திரங்கள்ல இருந்து சில ஆதாரங்களை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு அஞ்சு கூளை கண்ணை எழுதியிருப்பாரு ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் உட்கார வச்சு பூனூர்லாம் போட்டு மந்திரம் எல்லாம் ஓதி இன்று முதல் நீர் பிராமணன் தாரு அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட புரட்சி கவிஞர்கள்லாம் இங்க இருந்திருக்காங்க அதெல்லாம் முதல வந்து நம்ம ஆளுநர் உறுதி அப்படி இருக்க தமிழ்நாட்டின் தன்மைக்கு மாறாக திரும்ப திரும்ப ஒரு ஒரு கொள்கையை ஒரு தத்துவத்தை ஆளுநர் முன்னிறுத்திக்கிட்டே இருக்காருல்ல அது பாரதிய ஜனதாவும் அதே டோன்ல தான் இருக்கிறாங்க இல்லையா அப்ப அது எந்த வகையில அவங்களுக்கு கை கொடுக்க போகுது ஒரு வகையிலும் கை கொடுக்காதுங்க இருக்கிற என்ன நோக்கம் அவங்களுக்கு என்ன நோக்கம் அதுல அதுதான் நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து அரசியலே தெரியல அப்படிங்கறத என்னோட பார்வை அதாவது ஒரு ஒரு ராமர் கோயில் தரப்புல நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு ஆனாலும் ராமர் வந்து இந்தியால அனைவருக்கும் பொதுவானவர்னு நிறைய பேர் நம்புறாங்க அந்த நம்பிக்கையை நம்ம குலைக்க முடியாது இல்லையா அதுக்குள்ள நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போகல கட்டி முடிக்கப்படாத கோவிலுக்கு எப்படி வந்து நீங்க குடமுழுக்கு நடத்தலாம் மூலவர் சிலையை நீங்க அங்க வைக்கிறீங்களே கோவில் கட்டி முடிக்கலையே இப்படியான அடிப்படை ஆகம கேள்விகள் தான் இங்க கேட்கப்படுகின்றன ராமர் வந்து அயோத்தியில ஒரு மன்னரின் மகனாக பிறந்தவருங்கும் போது மனிதராக இருந்து புனிதராக மாறினவர் தானே அப்படித்தானே இருக்க முடியும் அப்ப மனிதர மன்னராக இருக்கும்போது அவர் அந்தன குலத்துல பிறக்கலையே அப்ப அவர் மாபிசம் உண்பவராக தானே இருந்திருக்க முடியும் இதெல்லாம் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு படம் வந்துருச்சுங்க காஞ்சன் சீதான்னு ஒரு படம் பொன்னால் செய்யப்பட்ட சீதை அந்த படத்துலேயே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம பாரதிய ஜனதா நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த படத்தை வாங்கி பார்க்கணும் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு டேரக்டருங்க அது அவார்டெல்லாம் வின் பண்ணியிருக்கு இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளவு பெரிய சர்ச்சையை இதில் கிளம்புறாங்க இப்ப முதலமைச்சரோட இன்றைய திருவள்ளுவர் தின வாழ்த்து செய்தியில் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றி தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை என்ற கருத்திலும் வழிகாட்டியவர் வள்ளுவர் அப்படின்னு ஆனால் இப்ப முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து இந்து சமய சமையலத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு அவர் வந்து முதலமைச்சருக்கு பரிசு வழங்கும்போது ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு வழங்குறாரு இப்போ அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுதுல்ல கண்டிப்பாக அதாவதுங்க ஷேர்பாபு அவர்கள் அவரது நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்கிறாரு இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ராமர் கோயில் அழைப்புதல் கொண்டு போய் தரப்படுகிறது நான் எனக்கு எப்போது முடிகிறதோ அப்போது வந்து நான் தரிசனம் செய்கிறேன்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நிறைய கோவில்களுக்கு போகிறாங்க ஆமாம் ம் அதை வந்து என்றைக்குமே திராவிட இயக்கம் தடுத்ததே கிடையாதுங்களே பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலையை உடைப்பு போராட்டம் நடத்தும் போது ஐம்பதுகளில் திமுக நாற்பத்தி பிறக்குது அண்ணாட்ட கேள்வி கேட்கும் போது பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் தேங்காயும் உடைக்க மாட்டோம் இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டாரு குலம் ஒருவன தேவன்கிற கொள்கைக்கு வந்து திமுக வந்ததோ அப்பமே இதுல இருந்து விலகிருச்சு கடவுள் மறுப்புல இருந்து விலகிருச்சு இப்ப அண்ணா வந்து கலைஞர் ஆரிய எழுதினவர் இருந்தப்ப சரி அதன் பிறகு கலைஞர் வந்து ராமகோபாலனுக்கு வந்து கீதையின் மறுபக்கத்தை வந்து கொடுத்தாரு அப்படின்ற செய்திலாம் பார்க்குறோம் இப்போ முதலமைச்சருக்கு கீதை வழங்குறாரு அமைச்சர் சேகர்பாபுன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும் பகவத்கீதை இந்திய நூல் அது வந்து இந்திய தத்துவ நூல் ஆனால் அதில் அரசியல் தத்துவம் இருக்கு நீங்கள் முழுக்க பகவத்கீதையை படித்து பார்த்தீங்கன்னா அரசியல் தத்துவம் நிறைய இருக்கும் சேகர்பாபு வழங்கியது அதை முதலமைச்சர் வாங்கி கொண்டது இது எல்லாமே தனிப்பட்ட விஷயம்தான் பகவத்கீதையை வந்து தமிழ்நாட்டின் அதிகாரபூர்வமான நூலாக அறிவித்தால் தான் அது அரசியல் மேட்டரா மாறும் அது வரைக்கும் அது அரசியல் மேட்டர் கிடையாது இப்ப எப்போ எப்படி வந்து வள்ளுவர் சிலையை குறித்த கவர்னரின் அந்த குறிப்பு வந்து எப்படி அரசியல் சர்ச்சையா மாறுது அப்படின்னா வள்ளுவருக்கு நம்ம அதிகாரபூர்வமான உருவம் கொடுத்து தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுவும் ஏற்றுக்கொண்டது வந்து திமுக ஆட்சியில கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில ஏன் அது கொண்டு வரப்படுதுன்னா அந்த சில அதுலயே சில அரசியல் அப்ப அந்த காலத்தில் இருந்ததுங்க எங்களோட ஸ்கூல் டேஸ் அது அப்போ திராவிட நாடு திராவிடம் திராவிட உணர்வு அறுபத்தி தான் திராவிட நாடு கொள்கையை அண்ணா கைவிடுறாரு சீன போருக்கு பிறகுதான் அதெல்லாம் வரும்போது அதுக்கு மாற்றாக நாங்களும் தமிழ் உணர்வு மிக்கவர்கள்ங்கிறத காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுது இதெல்லாம் தான் இதுக்கு ஒரு காரணம் இதன் பின்னணியில் இருக்கிற காரணம் இதுதான் ஆனா எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன அன்றைய எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு விட்டன அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து இதைத்தான் பயன்படுத்துறோம் ஈவன் ஃபார் தட் மேட்டருங்க வள்ளுவர் சிலை வந்து ரெண்டாயிரத்துல கலைஞர் குமரி முனையில் நிறுவும் போது அது நிக்கிற நிலையில நிறுவ கூடாதுங்க அது அமர்ந்த நிலையில தான் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுப்பியது நீங்க நிக்கிற வள்ளுவரை எங்கேயுமே படம் பார்க்க முடியாதுங்களே எல்லா வள்ளுவருமே மெரினா கடற்கரையில இருக்குல்ல சில நிக்கிற மாதிரி மெரினா கடற்கரையில நிக்கிற சிலையா அது ஆமா 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 பொதுவா வந்து நிக்கிற சிலை வைக்கிறது இல்லைங்க எனக்கு அது சரியா வேற இடங்கள்ல பார்க்க முடியாது பொதுவா நிற்கிற சிலை பார்க்க முடியாது அமர் அமர்ந்த சிலை தான் பார்க்க முடியும் அதுக்குமே வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து அதுக்கு விளக்கங்கள் சொல்லிட்டாங்க இந்த ஐக்கனோகிராஃபியில வந்து ஒவ்வொருவரும் அவரவர்கள் கொள்கைகளுக்கு அந்த அவர்கள் என்ன சொன்னார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஐக்கனோகிராஃபியில சிலை அப்படி வடி வடிவமைக்கப்படுகிறது இப்ப காமராஜர் சிலை அப்படின்னா வந்து பக்கத்துல வந்து ரெண்டு ஸ்கூல் பசங்க நிற்பாங்க பெரும்பாலும் காமராஜர் சிலை அப்படிதான் இருக்குங்க அப்போ ஏன் ஸ்கூல் பசங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவர் கல்வி கண் திறந்தவர் அவர் பள்ளி பள்ளி கல்வியை வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு காமராஜருக்கு தான் பெரும்பங்கு இருக்கிறது இது ஐக்கனோகிராஃபியோட ஒரு பார்ட் ஒரு தலைவரை நம்ம பார்க்கும் போது ஐக்னோகிராஃபியோட ஒரு பார்ட்டி இப்போ அம்பேத்கர் சிலை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரியான ஒரு பெரிய சட்ட புத்தகத்தை கையில பிடிச்சிருப்பாரு இப்படி வந்து அமர்ந்த நிலையில வள்ளுவர் இருக்கிறது தான் சிறப்புன்னு அப்ப சொன்னாங்க அப்ப கலைஞரோ ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தாரு எனக்கு அது சரியா நினைவில் இல்ல அப்புறம் வந்து நின்ற நிலையில் வந்து அங்கு சிலை நிறுவப்பட்டது பிராபலி வந்து அந்த பாறையோட அமைப்பு அமிர்த நிலையில திருவள்ளுவர் சிலை வைத்தா அந்த அவ்வளவு உயரம் வைக்க முடியாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அது ஆனால் அதுக்கு பிறகு நம்ம வந்து இங்க திருவள்ளூர் சிலை பெங்களூர்ல திறப்பதில் சர்ச்சைகள் ஏற்பட்ட போது நம்ம காம்பரமைஸ் பண்ணி இங்க சர்வஜர் சிலை திறந்தோம்ல அவர் வந்து கர்நாடகத்தின் ஒரு பெரிய ஞானி தானே அவரு அங்க உடனே திருவள்ளூர் சிலை திறக்கப்பட்டது நீங்க எல்லா திருவள்ளுவர் சிலையிலையும் அடிப்படையான ஒரு விஷயம் இப்ப நம்ம பாக்குற இந்த அதிகாரபூர்வமான திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்கோ அதுதான் அடிப்படையான விஷயமா இருக்கு அப்ப அதை திடீர்னு இவங்க மாத்தி இப்படியான ஒரு பிரச்சாரத்துல ஈடுபடுவது அவருக்கு காவி சாயம் பூசுவது அப்புறம் வந்து கழுத்துல ருத்ராட்ச மாலை ஓடுவது இப்படி பண்ணும்போது அதுல பெரிய மனக்குறை வருகிறது எல்லோருக்கும் மனக்குறை சமூக நீதி அடிப்படையில் திராவிட இயக்கம் செய்த மாற்றங்களை மீண்டும் பழைய நிலை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் ஆளுநர் அவர் என்ன நினைக்கிறாருன்னு உண்மையிலே எனக்கு புரியலைங்க என்ன காரணம்னு ஆசை சமூக நீதி அடிப்படையில் நம்ம செஞ்ச எல்லா மாற்றங்களையும் இப்ப எல்லா மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம செஞ்சதை தான் இப்போ மத்தவங்க எல்லாம் பின்பற்றுறாங்க எத்தனையோ வருடங்கள் கழித்து நம்ம சத்துணவு தான் பின்பற்றுறாங்க எந்த காலத்துலங்க சத்துணவு திட்டம் காமராஜர் கால அங்க நான் நாலாவது பிடிச்சிட்டு இருக்கும்போது சத்துணவு திட்டம் முதல் மோல வந்ததே எனக்கு ஞாபகம் இருக்கு மதிய உணவு திட்டம் தான் பேரு அதுக்கு பசங்களை எல்லாம் போக சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் வசதி குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து போட்டாங்க முதல் முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அவர் வந்து பேசி அந்த திறப்புலாம் நடந்தலாம் நல்லா ஞாபகம் இருக்குங்க அதுக்கு பிறகு எத்தனையோ மாறுதல்கள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சத்துணவு காலை உணவு வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகத்தில் காலை உணவு மார்னிங் பிரேக் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் இப்பதான் மத்தவங்க எல்லாம் வராங்க பைய பையன் இன்னும் சொல்ல போனால் இலவச மதிய உணவு திட்டம் நீதி கட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது மெட்ராஸுக்கு மட்டும்

கொஞ்சம் நெஞ்சம் பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறவங்க கூட இதுல மனசா மாறிடுவான் நினைக்கிறேன் இயல்பாக வந்துங்க இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சவங்க அது சொல்லக்கூடியவர்கள் என்ன இருக்கும் இதெல்லாம் கண்ணால பார்த்தவங்க நாங்க அப்ப வந்து இவர் இப்படி செஞ்ச உடனே அவர் சர்ச்சையை கிளப்புறாரு இதுல என்ன திருவள்ளுவர் திருக்குறள் இந்த சர்ச்சை இந்த தீக்குறள் சர்ச்சை அது உங்களுக்கு அந்த காலத்துல ஐம்பதுகள்ல வந்ததுங்க தீக்குறள்னு ஆண்டாள் இதுல வரும் ஒரு பாசுரத்தில் வ வைணவத்தின் சிறப்பு நூல் திருப்பாவை ரெண்டாம் பாகத்தில் தீக்குறலை சென்று உதவும் அப்படின்னு வரும் அப்போ தீக்குறள்னு சொல்லிடுச்சு வைணவம் இது தப்புன்னு சொல்லி திராவிட இருந்து எழும்பிய சர்ச்சை தான் உலக பொதுமுறை திருவள்ளுவர் திருக்குறள் அதை வந்து ஆண்டாள் பாசுரம் அவமைத்து விட்டதுன்னு ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னா தீக்குரலை குரலைன்னா புறம் சொல்லுதல் அதாவது கோள் மூட்டுதல் புறம் சொல்லுதல் தீயதாகிய குரலை அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அதுக்கு விளக்கம் தரப்பட்டது இதெல்லாம் ஃபிஃப்டிஸ் சர்ச்சை சர்ச்சு இதெல்லாம் இப்படி ஏராளமான சர்ச்சைகள் தெளிவுரைகள் இதுக்கு பிறகு பிறந்ததுதான் இன்று நாம் பார்க்கிற திருவள்ளுவர் படம் அதை நாம் அதிகாரபூர்வமாக பயன்படுத்துகிறோம் நம்மிடம் சம்பளம் வாங்குகிற ஆளுநரும் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் அண்ணாமலை பயன்படுத்துறது கூட அவர் இஷ்டம்னு விட்டு போயிடலாம் ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஆளுநர் அப்படி பயன்படுத்தவே கூடாது ஏன்னா அவருக்கு வந்து மாசம் மாசம் செலவுக்கு பணம் கொடுக்கறது நம்ம நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு

தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜன் ஷெட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜவிடி காஞ்சிபுரம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை